गाइस वेलकम बैक टू माय चैनल பாத்து ரொம்ப நாள் ஆச்சு தொடர்ந்து வீடியோ போட முடியல சோ சாரி கொஞ்சம் பிஸியா இருந்தேன் பட் இனிமே வந்து கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ போடுவேன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ லேட் பண்ண வேணாம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் பேசி நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நம்மளோட கர்லி ஹேருக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அண்ட் என்னென்னலாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் முக்கியமா என்னென்ன விஷயம்லாம் நம்ம கர்லி ஹேருக்கு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதை மெயின்டைன் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக கேர்ள் கிரீம் கேர்ள் ஜெல் மூஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி தான் நம்மளோட இந்த மாதிரி குட்டி குட்டி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து ப்ரெசன்டபிளாக நம்மளால வந்து செட் பண்ணி இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாராலேயுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஈவன் என்கிட்ட கூட இந்த கேர்ள் கிரீம் கேர்ள் ஜெல்லாம் எதுவுமே இல்லை நானே இந்த டிஐஒய் வச்சு தான் வந்து என்னோட கேர்ள் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி அஃபர்ட்லாம் நம்மளால பண்ண முடியாதுல அட்லீஸ்ட் ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட கேர்ளை வந்து அழகாக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஒரு 5 points தான் நான் வந்து வச்சுருக்கேன் 5 things நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதை வச்சு நம்மளோட கேர்ளை வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட ட்ரையான கேர்லி ஹேரை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணவே கூடாது சிக் எடுக்கிற சொல்லிட்டு அதை போட்டு வாடுறதோ இல்லை வந்து சும்மா நான் தலைவாரி பின்னல் போட போறேன் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வாரிட்டு நம்ம வந்து நம்மளோட ட்ரையான கேர்லி ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ட்ரை ஆகிட்ட பிறகு ப்ரஷ் பண்ணோம்னா நம்மளோட இந்த கேர்ள்லாம் வந்து ஃபுல்லாமே பிரேக் ஆகிட்டு வெறும் ஃப்ரிஸ்ஸான ஒரு ஹேர் தான் நம்மளுக்கு மிஞ்சோம் நம்ம வந்து ஒன்றும் இந்த நார்மல் ஸ்ட்ரெயிட் சில்கி ஹேர் நமக்கு கிடையாது ஸோ ப்ரஷ் பண்ணாமல் இருந்தாலும் தான் ஓரளவு நம்மளோட முடி வந்து மேனேஜபிளாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட கேர்லி ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்ட அப்புறம் அதாவது நம்மளோட கேர்லி ஹேர் ரொட்டீன் வந்து முடிச்சிட்ட அப்புறமும் வந்து நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு கிளம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகும் கேர்லி கிளம்ப் ஸோ இது வந்து ஒரு ஷேப்பாக இருக்கா நம்ம அதை வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த ஷேப் வந்து பிரேக் ஆகும் ஸோ நம்ம கேர்ள் வரத்துக்காக ஒன்றை வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்புறம் அதையே வந்து பிரேக் பண்ணுறோம் ஸோ நம்ம ஹேருக்கே வந்து ஒன்றும் புரியாது என்ன இவ கேர்ள் வந்து கேர்ளும் பண்ணுறா பிரேக்கும் பண்ணுறா ஸோ என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேற வேற மாதிரி கேர்ள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு அழகான கேர்லி பேட்டர்ன் வந்து இருக்காது அதனால வந்து நம்ம நம்மளோட ட்ரையான கேர்லி ஹேரை வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது அப்போ வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம தலை வந்து பின்னலே போட முடியாதா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட இந்த ஊர்லலாம் வந்து பின்னல் போடுறது வந்து ரொம்பவே வழக்கம் ஸோ நம்ம பின்னலே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது என்னன்னா இந்த கிளம்ப்லாம் இருக்குங்களா இதை வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே பிடிச்சி பின்னிட்டு போகலாம் லைட்டாக வந்து அது ஃப்ரிஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் கேர்லி ஹேர் ஆப்வியஸாக ஃப்ரிஸ் இருக்க தான் செய்யும் ஸோ இதுக்காக வந்து அது ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ப்ரெஷ் பண்ணி நம்மளோட கேர்லி ஹேரோட பேட்டர்னை வந்து மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் அப்போ எப்போதான் நம்ம தலை வாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம குளிக்கும் போது நம்ம தலையில் கண்டிஷ்னர் ஆர் டீப் கண்டிஷ்னர் ஆர் கேர்ள் க்ரீம் இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட சீப்பை வந்து நம்ம தலையில் வந்து போடணும் அதையும் மீறி நீங்கள் உங்களோட கேர்லி ஹேர் வந்து காஞ்சிருக்கும் போது ப்ரஷ் பண்ணிங்கன்னா கடவுள் தான் காப்பாற்றணும் இப்போது செகண்ட் பாயிண்ட்டு இதுவும் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் சொல்லுவேன் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட் ரொம்ப அது என்னன்னா நம்ம நம்மளோட ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சல்ஃபேட் இருக்கிற ஷாம்புவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதனால ஹேர் ஃபால் வரும் அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல வரல அந்த பக்கமே நான் போகல சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட கேர்ளில் வந்து ஒரு பவுன்ஸ் வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேர்லி ஹேர் வந்து நார்மலாகவே ட்ரையாக இருக்கும் ஸோ சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு வந்து இன்னுமே வந்து நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக்கும்
இதுவே நீங்க சல்ஃபேட் இல்லாத ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணீங்கனா, தட் மீன்ஸ் சிஜி ஃப்ரெண்ட்லி ஷாம்பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரன்ச் பண்ணும் அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தானாகவே ஒரு பவுன்ஸ் வந்து நம்மளோட கேர்லி ஹேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால கேர்லி கர்ல் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இல்லை உங்களோட கேர்லி ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். அப்போது பேரபன் இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து நம்மளோட எல்லா ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயும் வந்து பேரபன் இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து ஓரளவு சேஃபான ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட இந்த மாதிரி இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து இந்த பேரபன். ஸோ முக்கால்வாசி எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும், அதனால் நம்மளுக்கு கேர்ளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்டா நோ. ஸோ சல்ஃபேட் வந்து ட்ரை ஆகும், பேரபனால அவ்வளோ எதுவும் ப்ராப்ளம் இல்லாதனால சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு அந்த சிஜி ஃப்ரெண்ட்லி ஷாம்பூஸ்னு ஈஸியாக சொல்லிடுறியே, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆர் எல்ஸ் நீங்கள் கேட்குறவங்களுக்காச்சும் நான் வந்து தனியாக டிஎம் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்மளோட கேர்லி ஹேர்க்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம தலையை காய வைக்கிறதுக்கு ஒரு காட்டன் டவலோ இல்லை துண்டோ, இந்த நார்மலாக இருக்கிற துண்டு அதை வச்சு போட்டு தேய்க்கிறது தட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளோட கேர்லி ஹேர் காய வைக்கிறதுக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபைபர்னு ஒரு கிளாத் இருக்குது, அதில் வந்து அது வந்து நம்ம ஆன்லைன்லலாம் விற்கிது. ஸோ அதை வச்சோ ஆர் எல்ஸ் ஒரு ஈஸிலி அவைலபிள் நம்ம வீட்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட், இந்த டிஷர்ட் வச்சோ வந்து நம்மளோட தலையை வந்து காய வச்சோன்னா நம்மளோட கேர்ல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ காட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் டிஷர்டாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கேர்ளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்படி நம்ம தலை குளிச்சுட்டு தவட்டுறதுக்கு வந்து காட்டன் துண்டு யூஸ் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி தூங்கும் போது நம்மளோட பில்லோ கேஸ் வந்து காட்டனாக இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. இது வந்து நம்மளோட கேர்லி ஹேருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், அண்ட் நம்மளோட ஸ்கின் கேருக்கும் வந்து இந்த காட்டன் பில்லோ கேஸ் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போது அதுக்கு பதில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தோ இந்த மாதிரி சாட்டன் ஆர் சில்க் கிளாத்தில் வந்து நீங்கள் டெய்லர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பில்லோ கேஸ் வந்து தச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பில்லோ கேஸ் வந்து யூஸ் பண்ணால் நம்மளோட கேர்லும் வந்து சாஃப்டாக மெயின்டைன் ஆகும், அண்ட் நம்மளோட ஸ்கின் கேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து அது ரொம்ப நல்லது. அது ஏன்னு பார்த்தோம்னா, காட்டனாக இருந்ததுன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறோம்ல அதெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும், சாட்டின் வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணாது. ஸோ வந்து இந்த மாதிரியான பில்லோ கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம வந்து ஹேர் டை பண்ணுறதுக்கு வந்தும் வந்து இந்த சாட்டின் துணியிலே வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் மாதிரி கிடைக்கும், இதே வந்து நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மீட்டர் சாட்டின் துணி வாங்கிட்டு நீங்கள் டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு பில்லோ கேஸும் ஒரு ரெண்டு ஸ்க்ரன்ச்சீஸ் பேண்ட் தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அழகாக தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து உங்களோட கேர்லி ஹேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் டேமேஜ் வந்து குறைவாக இருக்கும். ஆர் எல்ஸ் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, அது இந்த மாதிரி ஸ்பைரலான ஹேர் டைஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி இதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து முக்கால்வாசி நம்மளோட கேர்லி ஹேர் வந்து மாட்டாது, பட் என்னன்னாலும் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய டைம் வந்து ஏன் முடியல மாட்டிருக்கு. ஸோ இதனால டேமேஜ் வராமல் இருக்கணும்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்க்ரன்ச்சீஸே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டர், தேவையில்லாமல் நம்மளோட ஹேர் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்மளோட கேர்லி ஹேர்க்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அடிக்கடி ஹீட் டூல்ஸ் வந்து நம்மளோட கேர்லி ஹேருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் திங் ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும், நம்ம வந்து திரும்பி திரும்பி வந்து நம்மளோட ஹேரில் வந்து ஹீட் டூல் யூஸ் பண்ணும் போது தேவையில்லாத டேமேஜ் தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம கேர்லி கேர்ள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டே என்னென்னா, நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆர் கேர்லிங் அயன் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சேம்
நம்ம வந்து அழகா ஒரு கேர்லி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்றோம். சோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ளை ஆகும். ட்ரையரை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்ட்ரைட்டனும் பண்ணுவோம். சோ வந்து கேர்லி பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகுது. அதனால நம்மளோட கேர்லி கேர்ள் மெத்தட் ஃபாலோ பண்ணும் போது ஸ்ட்ரைட்னிங் பண்ணவே கூடாது. அப்போ நீங்க டிஃப்யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டிஃப்யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னன்னா, இப்போ நம்ம கேர்ள் வந்து நம்ம செட் பண்றோமா, நெக்ஸ்ட் நம்ம டிஃப்யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் நல்லா பவுன்சியான கேர்ள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நான் வந்து மோஸ்டா வந்து டிஃப்யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோட ஹேர் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ட்ரை. நம்ம திரும்பி அதை டிஃப்யூஸ் பண்ணும் போது இன்னும் ட்ரை ஆகுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் பர்சனலாக வந்து டிஃப்யூஸ் பண்ண மாட்டேன். ஆர் இப்போ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரமாக உங்களோட தலை காயணும் அப்படின்னா வந்து நம்ம டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் டிஃப்யூசரும் யூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்வேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 5 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் யோர் கேர்ல் ஹேர். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். கொஞ்சம் வந்து நம்ம லேசி ஆகாமல் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட கேர்ல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களோட கேர்லி ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இந்த சேனலே வந்து உங்களோட டவுட் அண்ட் எனக்கும் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாடல் மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் கமெண்ட் அண்ட் டிஎம் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. ஸ்டே சேஃப்.